Assalamualaikum everyone. Welcome back to my channel. Cake with Chanu. In the video, you can see the thumbnail variety of biryani recipes. So, video will skip the video. Beginners will be tips and tricks. First, in the biryani, we will do the preparations. அடுத்ததா பாத்தீங்கடா 3 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசாவே தான் இஞ்சி எடுத்துக்கிறேன் இஞ்சையுமே இத மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கடா காரத்துக்கு ஏத்த மாதிரி 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் வரைக்க சேர்த்திருக்கிறேன் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமுமே சேர்த்திருக்கிறேன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே blend பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பேஸ்டா நமக்கு கிடைக்கணும் அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் இப்போ இத மாதிரி ஒரு பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிட்டு இது வந்து கொஞ்சம் அதிகமான குவாண்டிட்டில தான் செஞ்சிருக்கிறேன் ஒரு 2 3 தடவை நம்ம வந்து இது யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறேன் இது வந்து அதிகமா இருக்காது இப்போ வந்து இத அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திறேன் இப்ப அடுத்து நம்ம இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணனும் அதுக்கு பாத்தீங்கடா இத மாதிரி ஒரு 7 8 காஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கிறேன் அத கொஞ்ச நேரம் தண்ணியில சோக் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அடுத்து தான் நம்ம வந்து ஒரு அரை மணித்தியாலம் சோக் பண்ணி வச்சிருக்க இந்த நட்ஸ் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கொள்றேன் இதோட கொஞ்சமா நான் வந்து தேங்காய் சேர்த்து கொள்றேன் நீங்க வந்து துருவின தேங்காய் சேக்கறீங்க அப்படினு சொன்னா 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சு ஒரு பக்கம் வெச்சுக்கோங்க இந்த மிக்ஸை வந்து நீங்க பிரியாணில சேக்கும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் சோ இத வந்து விருப்பம் இல்லனா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கடா ஒரு panல நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்து கொள்றேன் நான் வந்து palm oil தான் சேர்த்திருக்கிறேன் panல எல்லா இடத்துலயுமே படக்கூடிய மாதிரி oil இத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் oil நல்லா சூடானதும் முதலாவதா நம்ம இந்த டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டम्स எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக பாத்தீங்கடா நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி இத மாதிரி ஃப்ரை பண்றதுக்காக சேர்த்திருக்கிறேன் இது வந்து ஒரு கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் சோ ஃபைனலா வந்து நம்ம ரைஸ்ல மேலால தம் பண்ணும்போது இத வந்து போட்டோம் அப்படினு சொன்னா நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் சோ அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கறோம் நீங்க வந்து வெங்காயத்தை ரெண்டு சேக்கிறதுக்கு பதிலா ஒண்ணுமே நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதிகமா டார்க் ஆன கலர் வரும் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணாம இத மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததுமே பிளேட்டுக்கு மாத்திரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா சோறுல வந்து கசப்பான ஒரு டேஸ்ட் கொடுத்துரும் இப்போ இதே oil ல நான் வந்து கொஞ்சமா nuts ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்றேன் அதுக்காக பாத்தீங்கன்னா முதலாவதா பாதாம் சேர்த்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு பாதாம ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமா ஃப்ளம்ஸும் சேர்த்திருக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததும் இதோட நான் வந்து கொஞ்சமா காஷ்யூ நட்ஸ் எடுத்து அதையுமே சின்ன சின்ன பீசஸா ஓரளவான பீசஸா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதுவுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மீனை வந்து மெரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக மசாலா எல்லாத்தையுமே ரெடி பண்றேன் அதிகமா நம்ம வந்து சிக்கன் பீஃபுக்கு மாதிரி மசாலா ரெடி பண்ணணும் அப்படின்லாம் இல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்திருக்கிறேன் அத மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்திருக்கிறேன் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் இதோட கொஞ்சமா தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பும் சேர்த்திருக்கிறேன் இப்போ அடுத்ததா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் லேசாக ஒரு லிக்விடான பதம் இருந்தால் தான் நமக்குமே மீனில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதம் வரும் வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் இதை ஃபுல்லாகவே மீனில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா சூர மீன் கொஞ்சம் நல்ல பெரிய மீன் தான் எடுத்திருந்தேன் ஸோ மீனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் இதை மாதிரி மீனோட அந்த ஒரு அளவுலேயே நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஓரளவான அகலத்தில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய மீன்களாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வேறு மீன்கள் எடுக்கும்போது அந்த மீனோட வெடுக்கு வந்து அதிகமாக இந்த பிரியாணியில் காட்டும் ஸோ அதனால தான் நான் வந்து சூர மீன் எடுத்திருக்கிறேன் ஸோ அந்த மீனை வந்து பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஒரு கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நேரம் மெரினேட் பண்ணுறதுக்காக வைக்கிறேன் இதுக்கடையில் நம்ம வந்து அந்த சோறு ரெடி பண்ணிடலாம்
ஃபிஷ் பிரியாணிக்கு நம்ம வந்து சோறு தனியே தான் சமைச்செடுக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி கீரை சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன். 1 கிலோ அளவில் அரிசி எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே லுக் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம். அரிசியை வந்து நல்லாவே கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கிறேன் தண்ணி வடிகிறதுக்காக. இப்போ வந்து நெய் நல்லாவே உருகினதும் இதில் வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து அதிகமாக நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் எடுக்கலை. கொஞ்சமாக ஏலக்காய், கருவப்பட்டு ஒரு சின்ன துண்டு ஸ்டார் அனைஸ் எடுத்திருக்கிறேன். அது மாதிரி ஒரு பெரிய பிரியாணியில் எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான், இது எல்லாமே வந்து நான் நெய்யில் சேர்த்துட்டேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதோட நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுலேயுமே இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம சேர்த்திருந்த ஸ்பைசஸ் அது மாதிரி இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நான் ஏற்கனவே கழுவிட்டு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அரிசி, அந்த 1 கிலோ அளவு அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஜஸ்ட் அரிசியை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லாவே வறுத்தெடுக்கணும். நம்ம வந்து நெய்யில் ஸ்பைசஸ் அது மாதிரி வெங்காயம் இதெல்லாமே வந்து சேர்த்திருக்கிறோம். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து இந்த அரிசியில் நல்லாவே பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த நெய்யில் வறுத்தெடுக்க போகிறோம். அரிசி நல்லா வறுபட்டதும் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கலாம். கட்டாயமாக நம்ம வந்து கொதிச்ச தண்ணி தான் இதில் சேர்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கப் அளவு அரிசி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 10 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம். ஸோ இன்றைக்கு வந்து 1 கிலோ அளவு அரிசி வந்து 5 கப் அளவு தான் இருந்துச்சு. ஸோ 10 கப் அளவு தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல கொதிச்ச தண்ணி அப்படின்றதுனால 1 கப் அளவு குறைச்சு நான் வந்து 9 கப் அளவு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி தான் சேர்த்துருக்கிறோம். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வோமில் வைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லாவே அந்த தண்ணியில் வந்து இந்த அரிசி குக் ஆகி நமக்கு வந்து சரியான சோறுட பதம் கிடைக்கும். நம்ம சோறை ரெடி பண்ண இந்தளவு நேரமே போதும். நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்க மசாலா எல்லாமே மீனில் நல்லாவே ஊறி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சோறில் சேர்க்குறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஆயில், அதில் தான் இந்த மீனை வந்து சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மீனை எண்ணெயில் சேர்த்ததும் நம்ம வந்து மெரினேட் பண்ணுறதுக்காக அந்த வச்சுருந்த மசாலாவுமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. அதையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஃபைனலாக நமக்கு தேவைப்படும். ஒரு பக்கம் பார்த்திங்கண்டா நல்லாவே இந்த சோறுமே குக் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சோறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதை வந்து உடச்சிட வேணாம். ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா சூடாறினதும் நம்ம வந்து அதை எடுக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு வரும்போது இதுக்கு மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி தூவி விடுங்க. அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மீன் ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த எண்ணெயில் தான் நான் வந்து பிரியாணிக்கான அந்த ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெயில் அந்த மிச்சமாக இருக்கும் இல்லையா அந்த ஃப்ரை ஆன பிறகு இருக்கிற அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கிளியரான ஆயில் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெயில் வெங்காயம் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த எண்ணெயை வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்தா போதும். நான் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் அது மாதிரி சின்ன ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதை மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இதோட நம்ம வந்து ஃபிஷ்ஷை மெரினேட் பண்ணிட்டு பேலன்ஸாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒரு மிக்ஸ், அதையுமே சேர்த்துருக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரை பண்ணதில் இருந்த பேலன்ஸ் தான் இது. ஸோ இதுலேயுமே சில்லி பவுடர் இருக்குது. அதனால தான் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து உரப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கணும். நான் வந்து ஏற்கனவே ஆரம்பத்திலே அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் கொஞ்சத்தை வந்து ஃபிஷ் மெரினேட் பண்ணும்போது எடுத்திருந்தேன். அடுத்ததாக வந்து ரைஸில் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். மிச்சமாக இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபுல்லாகவே நான் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதை சேர்த்துட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுக்கணும். இப்போ அடுத்ததான் நான் இதில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். நான் வந்து எடுத்திருந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய தக்காளி பழம், அதனால தான் 2 எடுத்திருந்தேன். சின்ன பழமாக இருந்தால் 3-4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதோட இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம வந்து இந்த பிரியாணியில் தயிர் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன்.
இப்போ இதில் நம்ம வந்து உப்பை பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம வந்து அந்த மெரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் வந்து ஃபைனலாக சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து சேர்ந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபைனலாக சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபைனலாக சேர்த்துருந்த தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கணும். அந்த மாதிரி வந்ததுமே நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கேஷ்யூ நட், தேங்காய், அந்த ஒரு மிக்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த மிக்ஸ் இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துட்டு இதை மாதிரி அலசிட்டு சேர்த்துருக்கிறேன். இது இப்போ வந்து இந்த மிக்ஸ் கொஞ்சம் கொதிச்ச மாதிரி வரட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீனில் ஒரு துண்டு மீன் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த மீனை வந்து இதை மாதிரி கையாலேயே சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கொள்கிறேன். ஃபிஷ் பிரியாணியில் இதை மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான பிரியாணியை நீங்களும் ரெடி பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம சேர்த்திருந்த மீனை இந்த கிரேவியில் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ண மாதிரி எடுக்கணும். அதுக்காக அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஒரு ஸ்பெஷலாக வச்சு மேலாலேயே போட்டு விடுறேன். இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் அந்த மீனோட ஃப்ளேவருமே இந்த கிரேவியில் நல்லா இறங்கி வரும். நம்ம சோறு ரெடி பண்ண அதே சட்டியில் அடியில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு லேயராக நான் வந்து அரைவாசி சோறு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதை மாதிரி நட்ஸ் இதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து சோறு பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயருக்கு மாதிரி தான் போட்டிருக்கேன். அரைவாசி சோறு வந்து இதில் சேர்த்துட்டேன். நான் வந்து நடுவில் தான் இந்த நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் வந்து சோறை வந்து 2 பங்காக பிரித்து இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மெல்ட் பண்ண கீ சேர்க்குறேன். கீக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மெல்ட் பண்ண பட்டர் சேர்க்கலாம். இதை மாதிரி கொத்தமல்லி புதினாவுமே கொஞ்சமாக தூவி விடுறேன். மேல அடுத்த லேயராக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மீனோட கிரேவியை ஃபுல்லாகவே சேர்த்துடுறேன். நான் வந்து தம்மில் நிறையவே லேயர்ஸ் போடலை. நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு மாதிரி இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு அதிகமாக லேயர் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணினா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மீன் எல்லாமே ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால நான் வந்து நடுவில் மட்டும் இந்த மீனுக்கான அந்த கிரேவியை சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த ஃபிஷ் பிரியாணியில் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து மீனை சேர்க்கும் போது இந்த மீனை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளணும். நான் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தான் எல்லா மீன்களையுமே அடுக்கி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த சட்டியோட ஓரங்களில் தான் என்னோடய மீன் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கிரேவியை சேர்த்துட்டு ஒரு லேயரை வந்து ஃபுல்லாகவே லெவல் பண்ணிட்டு தான் நான் வந்து மேலே சோறு சேர்க்க போகிறேன். ஃபைனலாக நம்ம வந்து தம் போட்டு எடுத்த பிறகு மீனை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நான் அடுத்ததான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது முதல்ல மீனை எங்கே வைக்கிறீங்க அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஒரு லேயர் சேர்த்ததும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கிற மிச்சமாக இருந்த அரைவாசி சோறையுமே நான் வந்து மேலே சேர்த்துடுறேன். இப்போ இந்த லேயருக்கு மேலே நான் வந்து ஊற வச்சுருந்த அந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக எல்லோ கலர் ஃபுட் கலரிங் தண்ணியில் சேர்த்துட்டும் சேர்க்கலாம். அது வந்து நம்மளோட ரைஸுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கு மேலே அடுத்ததாக நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற கீ சேர்க்குறேன். இதை மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ், அதை மாதிரி இந்த வெங்காயம் இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணது மாதிரி மிகுதியாக இருக்கிற அந்த டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே சேர்த்துக்கொள்ளலாம். தம் பிரியாணின்னு சொன்னாலே நம்ம வந்து தம் போட போகிற சட்டியோட மூடி நல்ல இறுக்கமாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து மாவை பிசைஞ்சு ஒரு டோவாக்கி மூடியை வந்து சுற்றி வர கவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரி ஃபாயில் வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணலாம். நான் வந்து சட்டியில் வந்து இதை மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபாயில் வச்சுட்டு மூடியை மூடி அந்த மூடியையுமே நான் அந்த ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் ஏர் போகாமல் நமக்குமே குயிக்காக பிரியாணி ரெடியாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் தம்மில் போட்டு எடுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட பிரியாணி நல்ல பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது இதோட வாசம் வந்து சொல்லவே தேவையில்லை. இது வந்து ஃபிஷ் பிரியாணி அப்படின்னு சொன்னாலுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்து கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியாக இருக்கும் உங்களுக்குமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது நான் வந்து எங்கெங்கே மீன்
எல்லாத்தையும் வச்சுருந்தனோ அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறேன். நம்ம வந்து ஃபைனலாக இந்த ரைஸை வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மீனை நம்ம தம்மில் போடும் போது அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்றத கட்டாயமாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து தம்மில் போடுறதுக்கான டைமே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து கட்டாயமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்திருந்த மீன் வந்து ஒரு 80% தான் குக் ஆகிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தம்மில் போட்டு எடுத்திருந்தேன். இப்போ மீனுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வெளியில் எடுக்கும்போது மீன் கட்டாயமாக உடையாத மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும். இப்போ வந்து ரைஸை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை மாதிரி மேலால் இந்த ஃபிஷ்ஷை வச்சிடுறேன். நான் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து விரும்பினா கொஞ்சம் லேஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கலரில் ரைஸ் இருக்கும். நம்ம வந்து கிரேவியோட மிக்ஸ் பண்ண சோறு வந்து கொஞ்சம் எல்லோ கலராகவும் பிளெயின் ரைஸ் வந்து ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரெண்டு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு தான், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டு இனி நான் ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மீன் சாப்பிட இனி அடுத்ததா பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கொள்கிறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கிறேன். 4 கப் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன். கரெக்டாக 20 நிமிஷம் தான் நம்ம இதை ஊற வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் அகலமான பேனில் நான் வந்து நெய் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணிக்கான ரைஸ் எல்லாமே குக் பண்ணி எடுக்கும்போது நம்ம நெய்யில் வந்து இதை சமைச்சு எடுத்தோம், நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்து சமைச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து சோறில் நல்லாவே இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நெய் வந்து உருகினதும் நான் வந்து ஒரு 5 ஏலக்காய் 2 துண்டு பட்டை இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் வறுத்தெடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து அரிசியை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்தமா இருந்தால் ரைஸ் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அரிசி வந்து அதிகமாக ஊறி இருக்கக்கூடாது. அதிகமாக சோக் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வறுக்கும் போது இந்த பாஸ்மதி அரிசி உடைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்லாவே வறுத்ததும் ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதோட வந்து தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை 80% வரைக்கும் இந்த அரிசி வந்து குக் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லது. இந்த ரைஸ் வந்து மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்மில் போடும்போது குக் ஆகிரும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 2 துண்டு பட்டை அதை மாதிரி 4 ஏலக்காவுமே சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை மாதிரி பிரித்து விட்டு சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நான் இதில் எப்படி சேர்க்குறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டு சேர்க்கும்போது குயிக்காகவே நல்ல ஃப்ரை ஆன மாதிரி நமக்கு வரும். நம்ம வளமையை வந்து சிக்கன் பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வெங்காயம் சேர்க்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுமே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ 1 நிமிஷம் நான் இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் இது வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஓரளவான பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து தக்காளி பழத்தை மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டும் சேர்க்கலாம். அது இன்னுமே நல்ல ஜூஸியான டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டொமேட்டோ பேஸ்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் வெள்ளைப்பூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 பச்சை மிளகாவை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது எல்லாமே ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதை மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த ஒரு மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பீஃபை நல்லாவே கழுவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன்.
பீஃபை வந்து நம்ம 2-3 தடவைக்குள்ள கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லது. அதிகமா பீஃப் வந்து கழுவக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிரியாணிக்காக எடுக்கக்கூடிய அந்த பீஃப் வந்து முள்ளோட இருக்கிற இறைச்சியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கொழுப்போட இருக்கிற இறைச்சியா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண இறைச்சி எடுத்தாலுமே நல்ல டேஸ்டியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி பீஃப்ல வந்து பிரியாணி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இறைச்சியை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம முதலாவது ஸ்டெப்பா ரைஸ் குக் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுல வந்து உப்பு சேர்த்து குக் பண்ணிருந்தோம். அதே மாதிரி இப்ப இறைச்சிக்கு ஏத்த அளவுல மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதிகமான அளவு உப்பு சேர்த்துற கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத வந்து மூடி வச்சு நான் 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்க போறேன். நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இது ரெண்டையுமே ஓரளவு தான் குக் பண்ணிருந்தோம். அப்ப அது இன்னுமே குக் ஆகும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் குக் ஆகும். அதே மாதிரி இறைச்சியுமே கொஞ்சம் தண்ணி விடும். இப்ப எல்லாமே சேர்த்து நல்லாவே பெர்ஃபெக்டா நமக்கு குக் ஆகி வந்திருக்கும். சரியா 2 விசில் போனதும் நான் வந்து குக்கரை ஓபன் பண்ணியிருந்தேன். ஓரளவு தண்ணி வந்து குக்கர்ல இருந்துச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதையுமே கொஞ்சம் நான் வந்து வத்த வச்சு எடுக்க போறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இறைச்சி எல்லாமே ஓரளவு வெந்தும் இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் இறைச்சி மட்டும் எடுத்துட்டு தனியாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்றேன். சகன்ல வந்து ஃபைனலா இந்த ஃப்ரை பண்ண இறைச்சி மேலால வைக்கும் போது இன்னுமே நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இறைச்சி குக் பண்ணி எடுத்த பிறகு தண்ணி கொஞ்சம் பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தம்ல போடும் போது தண்ணியோடையுமே நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அரிசி இன்னுமே நல்லா குக் ஆகி வரும். ஆல்ரெடி நம்ம வந்து 80% தான் அந்த அரிசியை குக் பண்ணி எடுத்திருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தம்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னுமே நல்ல பெர்ஃபெக்டா நல்ல சாஃப்டா அந்த அரிசி குக் ஆகி வரும். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிக்ஸ்ல அதிகம் புளிப்பு இல்லாத தயிரா 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கொள்றேன். இந்த மாதிரி பிரியாணில நம்ம வந்து தயிர் சேர்க்கும் போது நல்ல மொய்ஸ்டா இருக்கும். அந்த பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நல்ல மொய்ஸ்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து தயிர் தான். அடுத்ததா இதில் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு புதினா இது ரெண்டையுமே கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்ததா இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமனில் 1/2 லெமன்டை ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இதை மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேலன்ஸாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற உப்பு அது மாதிரி இந்த தயிர் இது ரெண்டோட டேஸ்ட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது இந்த தேசி புளி தான். ஸோ 1/2 பாதி அளவுக்கு லெமன் ஜூஸுமே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் குக் பண்ணுறேன். இதோட இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதை குக் பண்ணும்போது கரம் மசாலா சேர்த்துருந்தோம். அதை மாதிரி நம்ம குக் பண்ணி முடித்ததும் இந்த மிக்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவுமே சேர்த்துக்கொள்ளணும். அது இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ண ஒனியன் வந்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து 4 ஒனியன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 4 ஒனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஒனியனில் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நல்லாவே நொறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சில டிப்ஸ்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களா இருந்தால் நல்ல பர்ஃபெக்டான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்டியான பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். நான் ஃப்ரை பண்ணி சேர்த்திருந்த வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தோட அளவில் இருக்கும். ஸோ பேலன்ஸாக இருக்கிற அந்த 2 வெங்காயம் ஃப்ரை பண்ணதை வந்து நான் வச்சுருக்கிறேன் ஃபைனலாக வந்து நம்ம தம் பண்ணும்போது மேலால் வந்து தூவி விடுறதுக்காக வேண்டி. இப்போ 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்ல போட்டு எடுக்க போகிறேன். இதுக்காக 1 அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கிறேன். எப்பயுமே பிரியாணி பண்ணுறதுக்கு இதை மாதிரி 1 அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடியில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு 1 லேயராக வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சோறு வந்து சேர்க்கலாம். சோறு வந்து சேர்க்கும் போது எடுத்த உடனே 1 ஸ்பூன் வச்சு அதை வந்து எடுத்துடாதீங்க, உங்கள் கையாலேயே அதை வந்து போடுங்க. நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் குக் பண்ணி வைக்கும்போது அதை கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு கையாலேயே போடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட்லேயே ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஒத்த ஒத்தையாக அந்த ரைஸ் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தம்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே இந்த சோறு வந்து நல்லா குக் ஆகி வரும். சோறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரிசி உடையாமல் நமக்கு வரும். பாஸ்மதி அரிசியில் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நல்ல நீள நீளமாக இருக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயராக நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியன் வந்து சேர்த்துருக்கிறேன்.
சேர்த்துருக்கிறேன். அது மாதிரி கொஞ்சமாக சோக் பண்ணி எடுத்த குங்குமப்பூவுமே சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது மாதிரி பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், ஒரு எல்லோ கலர் வந்து கொடுக்கும். இதுக்கு மேலே இன்னொரு லேயராக நம்ம வந்து அவிச்செடுத்த அந்த கிரேவி மாதிரி ஒரு பீஃப்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு லேயராக சேர்த்துக்கொள்கிறேன். இந்த லேயர் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒவ்வொரு லேயருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் சேர்த்து கொண்டு வரலாம். அதை மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூ நட், ஃப்ளம்ஸ் இதுகள்லாம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு லேயராக நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கொள்கிறேன். என்னோடய சிக்கன் பிரியாணி ரெசிப்பியில் வந்து அநேகமானவங்க கேட்டிருந்தீங்க 80% ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது என்ன மாதிரி அந்த பதத்தை விளங்கி கொள்வது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து சரியான அளவு தண்ணி சேர்த்துட்டு ரைஸை குக் பண்ணும்போது தண்ணி நல்லாவே வத்தினதும் நம்ம வந்து சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ சிம்மில் வைக்க முதல் தண்ணி நல்லா வத்தின பிறகு நம்ம வந்து எடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்து இதுக்குரிய கரெக்டான பதம். நம்ம இந்த மாதிரி லேயர் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சிம்ல வச்சு குக் பண்ணி எடுக்க போறோம். நான் ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு லேயர் ரைஸ், அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியன், அதை மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூவோட தண்ணி, இதுக்கு மேலே நான் வந்து ரெடி பண்ண கிரேவி, இந்த மாதிரி அடுக்கிட்டே வரேன். கடைசி லேயர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதில் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஃபைனலாக ஒரு லேயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறைச்சியுமே அடுக்கி விடுறேன். அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியுமே மேலே கொஞ்சமாக தூவி விடுறேன். ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் தம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு ரெடியாகும். இதை மாதிரி ஃப்ரை பண்ண இறைச்சை வந்து மேலால் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சு தம்மில் போட்டு எடுத்தோம்னு சொன்னால் அந்த இறைச்சி ஃப்ரை பண்ண அந்த ஸ்மெல்லுமே வந்து அந்த ரைஸில் இருக்கும். ஸோ தம்மில் போட்டு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் அந்த மேலால் சேர்த்துருந்த இறைச்சி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வைக்கிறேன். ஸோ சகனில் வந்து போடும்போது அகைன் இதை நம்ம வந்து மேலால் போட்டு அதை கார்னிஷ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே எடுத்த பிறகு ஒரு ஸ்பெஷலாக வச்சு மெதுவாக நான் வந்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு ஒரே கலரில் இருக்கும், எல்லா ரைஸுமே வந்து ஒரே கலரில் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கங்கே ஒயிட் ரைஸுமே விளங்கும் போது பிரியாணி பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எடுக்கட நம்ம வந்து பண்ணியிருந்த அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கான கலர்லையும் நம்ம வந்து குங்குமப்பூ சோக் பண்ணி சேர்த்துருக்கனால எடுக்கட எல்லோ ரைஸுமே இருக்கும். அதை மாதிரி இந்த மாதிரி கறிகளோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த குங்குமப்பூவோ படாத அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரைஸ் பார்க்குறதுக்கு 2-3 கலர்ஸில் இருக்கும். ஸோ இது நல்ல லுக் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அடுத்ததான் இதை மாதிரியே சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலானதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்காக இதை மாதிரி அந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவில் இருக்கும். இப்போ சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் சரி வைக்கணும். 10-15 நிமிஷம் சரி நம்ம இதை வச்சோம் அப்படின்னு சொன்னால் சிக்கனில் நல்ல உப்பு புளியெல்லாம் பிடிச்சி அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் மெரினேஷன் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம செகண்ட் மெரினேஷன் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். முதலாவதாக நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெள்ளைப்பூடு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இஞ்சி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து உரப்புக்காக 3 பச்சை கொச்சிக்காய் சேர்க்குறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி, இது வந்து சேர்க்க போகிறேன். புதினா வந்து 1/2 கப் அளவு சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறேன். இதோட 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த மிக்ஸை நம்ம ஏற்கனவே சிக்கனை கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அடுத்ததாக தேவையான எல்லா மசாலா தூள்களையுமே சேர்த்துடுறேன்.
முதலாவதாக நான் சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நல்ல காரமான பவுடராக இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். நான் வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா தான். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் வந்து சேர்த்துருக்கிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல கீயை உருக்கி எடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆயிலுமே இதில் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து ஏன் ஆரம்பத்தில் இந்த நெய் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒனியனில் வந்து நல்ல அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஃபைனலாக அந்த ரைஸில் சேர்க்கும் போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு சைடில் நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம வந்து இதில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த ஆயிலில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த சூடு பண்ண மாதிரி நம்ம டபுள் சைட் போட்டு ஒரு ப்ரௌன் கலரில் எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக பிரியாணியில் சேர்க்கறதுக்கும் ஃபைனலாக வந்து ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்கும் மட்டும்தான். ஒரு பக்கம் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டிருந்த சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலர் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆனதுமே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 65% வந்து இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறவ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மெரினேட் பண்ணியிருந்த அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அரிசியை சோக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து குக் பண்ணுறதுக்காக நான் வந்து 4 கப் அரிசி வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து சரியாக 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். 4 கப் அரிசியுமே நல்லா கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு அரை மணித்தியாலம் சரி சோக் பண்ணி வைக்கணும். இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஆயில், அதை வந்து முதலாவது அந்த பேனில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேலன்ஸாக நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இருக்குது. நெய் நல்லா உருகி வந்ததும் 5 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகிட்டு வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய், கருவப்பட்டை இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் குக் பண்ணி எடுக்க போகிற இந்த ரைஸுக்கு இன்னுமே ஃப்ளேவர் கூட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான இன்னும் 2 ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து ஏலக்காய், கருவேப்பட்டை இதை வந்து சிம்பிளாக சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சோக் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து நல்லாவே தண்ணியை வடிச்சிட்டு சூடாக இருக்கிற இந்த நெய்யில் வந்து அப்படியே சேர்க்குறேன். அரிசியை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லாவே லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசி கொஞ்சம் சூடேறி வரட்டும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கி வரத்துக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 3 தக்காளி பழம் சேர்த்துக்கொள்கிறேன். 3 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழத்தை இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம வந்து சேர்த்திருந்த அரிசியை கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி உப்பு சேர்த்துட்டு இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அரிசியை வந்து 80% நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக இந்த 4 கப் அளவு அரிசிக்கு நான் வந்து 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நம்ம வந்து கடைசியாக சோறு அவிஞ்சதும் அதை வடிச்சிட்டு தான் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் 7-8 கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாகிடும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து வதங்குறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லாவே இதை மாதிரி மேஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டானதும் நம்ம வந்து சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு இதோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சிக்கனை மெரினேட் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸாக வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் மசாலா, அந்த மசாலாவையுமே உள்ளே சேர்த்துருக்கிறேன். இதோட திரும்பவுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூடு, 3 பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸையுமே இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு அதனால தான் இதில் வந்து காட்டே இல்லாமல் போயிட்டுருச்சு. ஆனால் அதை சேர்த்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிக்கனை அகெயின் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆனதும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதில் வந்து ஒரு அரைவாசி மாதிரி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸாக ஒரு அரைவாசை நல்லாவே இதை மாதிரி நான் வந்து உடைச்சி விட்டு சேர்க்குறேன். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திரும்பவுமே நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்காக சேர்த்துருந்தோம், இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த சிக்கன் மெரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இதை மூடி வச்சு 5-7 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஃபைனலாக நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இனி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியாக குக் பண்ணுறதுக்காக போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து சோறு ரெடி ஆகிட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சோறு இது. நான் சொன்ன மாதிரி 80% வந்து குக் ஆனதும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே வடிச்சிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம தம்மில் போட்டுடலாம். ஸோ இதுக்காக வந்து நான் சோறு சமைச்சு அந்த சேம் அந்த அதே பேன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடியில் வந்து ஒரு லேயராக நான் வந்து சோறு சேர்க்க ஒரு லேயரா வந்து நம்ம சோறு சேர்த்த பிறகு அதுக்கு மேல ஒரு லேயரா நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்திருந்தேன். அதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவும் தோவி விட்டுருந்தேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு லேயர் சோறு திரும்பவுமே சேர்த்துக்கொள்றேன். இப்ப வந்து இந்த சோறுல நீங்க வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஒனியன் வந்து சேர்க்கலாம். நான் வந்து ஃபைனலா சேர்க்கறதுக்காக வச்சிருக்கிறேன். நீங்க வந்து ஒவ்வொரு லேயர் வந்து பண்ணும் போதே இதை வந்து செய்யலாம். மேலால வந்து கொஞ்சமா நான் வந்து கீ சேர்க்கிறேன், அதிகமா சேர்க்கல, ஒவ்வொரு லேயருமே சேர்க்கறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்க்குறேன். ஒரு பக்கம் நான் வந்து குங்குமப்பூவை தண்ணியில் வந்து ஊற வச்சிருந்தேன், அதையுமே வந்து சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு 7-10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப லோவான ஃப்ளேமில் வந்து தம் போட்டு ஃபைனலாக இதுக்கு மேலே ரெட் கலரிங்க நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அங்கங்கே ரெட் கலரிங் சேர்ந்து அந்த ஒரு அரிசியுமே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவுதான், ஈஸியாக இந்த பிரியாணி மூண்டுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெசிபியை உங்களோட வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.